மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஞானதேசிகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர். இவருக்கு திலகவதி என்கின்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர். மறைந்த காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரின் தீவிர ஆதரவாளராக இருந்த அவர் அவரது மறைவை அடுத்து வாசனுக்கு மிக விசுவாசமாக இருந்து வந்தவர். தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மூப்பனாரின் தீவிர ஆதரவாளராகவும் திகழ்ந்த ஞானதேசிகன் மூப்பனாருக்கு பின் ஜி கே வாசன் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய போது அதில் இணைந்து மாநில துணைத் தலைவராக ஞானதேசிகன் செயல்பட்டு வந்தார். 2001 அதன் பின்னர் 2007 தொடர்ந்து இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர். பாதுகாப்பு, நிதி, உள்துறை, தொழிலாளர் நலம், ரசாயனம் மற்றும் உரம் ஆகிய துறைகளுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த போது இவரும் அக்கட்சியில் இணைந்தார். கர்நாடக மாநில காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளராகவும் ஞானதேசிகன் பொறுப்பு வகித்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக 2011 முதல் 2014 வரை பதவி வகித்தவர். பின்னர் மீண்டும் ஜி கே வாசன் காங்கிரஸில் இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த போது அவருடனே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் பயணத்தை தொடர்ந்தார். எளிமையாகவும் இனிமையான சுபாவமும் கொண்டு பழகக்கூடியவர் ஞானதேசிகன். இவர் ஊடகம் மற்றும் கட்சிக்காரர்களிடம் அன்பாக பழகக்கூடியவர். கட்சி வேறுபாடின்றி அனைவரிடமும் நட்புடன் பழகியவர். இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 13 நெஞ்சுவலி காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தார். 1949 ஜனவரி மாதம் 20 பிறந்த ஞானதேசிகன் தனது 72 பிறந்த நாளை கொண்டாட 5 உள்ள நிலையில் மாரடைப்பால் காலமானார். அவரது குடும்பத்தாருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மருத்துவ சிகிச்சை பலனின்றி ஞானதேசிகன் உயிர் பிரிந்தது. ஞானதேசிகன் மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.